ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை ஹோம் ஹெல்த்தியான ராகி ஜாமுன் இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முந்நூறு கிராம் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ கொதிச்சிட்ருக்கு ஓரமாக நிறைய நுரையெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ நமக்கு சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் பன்னீர்னு சொல்லுவோம்ல ஆட் பண்ணிக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் ரோஸ் வாட்டர் உங்கள் விருப்பம் தான் ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டால் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க குலாப் ஜாமுன் மிக்ஸ் இரநூறு கிராம் பேக்கெட் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு ப்ளேட்டில் குலாப் ஜாமுன் மிக்ஸ் போட்டு ஒரு கப் அளவுக்கு ராகி ஃப்ளோர் எடுத்து வச்சுருக்கேன் கேழ்வரகு மாவு டேஸ்ட்டுக்காக ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் தூள் உப்பு எடுத்துக்கோங்க டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ரெண்டு மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வச்சிக்கிறேன் ஒரே தடவையாக நிறைய தண்ணி ஊற்றிடான் அப்புறம் தண்ணியாக போயிடுச்சின்னா எண்ணெய் குடிக்கும் அப்புறம் டேஸ்ட்டாக இருக்காது பாருங்கள் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு பிசைகிறது போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிடணும் ஆனால் கையில் பொட்டாத அளவுக்கு நல்லா திக்காகவும் பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க ஆனால் அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சிட்டேன் பாருங்கள் இந்த பக்குவத்தில் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் உள்ள ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரவுண்ட் சேஃபில் பண்ணிவிட்டு நடுவில் டைமண்ட் கட் கண்டு வச்சுருக்கேன் வச்சுட்டு பாருங்கள் இதைப்போல் வச்சுட்டு ஒரு டைமண்ட் கட் கண்டு உள்ளக்கு வச்சிடணும் அப்புறம் விட்டு மறுபடியும் ரவுண்ட் சேஃபில் வச்சுட்டு வச்சுக்கோங்க இதே போலவே எல்லா உருண்டைகளையுமே செஞ்சுக்கலாம் இப்போ மறுபடியும் காட்டுறேன் அப்படி செஞ்சிங்கன்னா நல்லா உள்ளே வரையும் வேகும் சாதாரணமாக ஜாமுன் மிக்ஸில் செய்வோம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் அந்த மாவு அதுவே ராகி ஃப்ளாரும் போது கொஞ்சம் டைட்டாகிடும் நடுவில் உள்ள வரைக்கும் வேகாது அதாவது ஜீராவை உறிஞ்சாது அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம் கண்டிப்பாக கற்கண்டு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நல்லாயிருக்கும் நான் சொல்கிறது போல் இப்போ எல்லா மாவையுமே இதே போல் உருட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் காஞ்சிகிட்ருக்கு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு ஹிட் பண்ணிட்டேன் இப்போ எல்லா உருண்டைகளையுமே போட்டுட்டு பிடிச்சி எடுத்துக்க போகிறேன் லைட்டாக தெரிப்பாக வரும் இது போல் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ராகி ஃப்ளவர்ங்கிறதுனால லைட்டாக தெரிப்பு தான் வரோம் ஆனால் ரொம்ப டாப்பாக இருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் ஒரு முறை இந்த ராகி ஃப்ளவர் ஜாமூன் செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இப்போ நல்லா வெந்திடுச்சு எடுத்து ஜீரால் ஆட் பண்ணிக்கிறேன் அடுப்பும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாத்தையுமே இது போல் பொரிச்சு எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே போட்டேன் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே பொறிச்சி அள்ளி ஜீரால் ஆட் பண்ணியிருக்கேன் ஏழு எட்டு மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருணும் வா சூப்பர்பாக ஊறி வந்துடுச்சு பாருங்கள் நல்லா ஜீராலாம் இழுத்துருச்சு ரொம்பவே டேஸ்டியான ஜாமூன் ஹெல்த்தியான ஜாமூன் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வெரி டேஸ்டி